எப்படி இருக்கும் தெரியுமா? சகோதரர் ஏலியன்னா இப்படி இருக்கும். நான் இப்படிதான் வந்தேன். நம்புற மாதிரி இல்லடா, நீ சொல்ற கதை நம்புற மாதிரியே இல்லையே. ஏன் சாத்விக்கு சந்தேகம்ன்றது உங்க பரம்பரை வியாதி. எக்ஸாக்ட்லி, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்ணி உனக்கு ப்ரூவ் பண்ணும்? உனக்கு ஏதாவது சூப்பர் பவர் இருக்குமே. என்னது அது? ஃபேன். ஃபேன் குடு. ஃபேன் சார்ஜ் போட்டு வச்சிருக்கியா? இல்ல. உங்க வீட்டுல பிளக் பாயிண்ட்லாம் சும்மா தான் வச்சிருக்கீங்க. மார்ச்ல இருந்து எவனாவது வந்து மேஜிக் பண்ணுவான்னு. சரி. சூப்பர் பவர் இருக்கா சாத்விக்? அந்த பிளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக் போய் எடுத்துட்டு. அப்போ அன்னைக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணது நீ தானா? யா, இட்ஸ் மீ. என்னடா பண்றே? டேய், மூஸ் பேலே. வா போலாம். ஏய், எங்க போறீங்க? வெளியில. வெளிய போனா மாட்டிப்பா. டேய், அதான் மறையற பவர் இருக்குல்ல, பாத்துக்கலாம். புஷா போவாத. புஷா புஷா புஷா, இது இருக்குல்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால ஒர்க் ஆகுது. இருக்கிறதுல அதிக ஆர்பிஎம்ல சுத்தும். சக்திமான விட வேகமா சுத்துமா? சக்திமான்லாம் தெரியுமா உனக்கு? என் கொள்ளு தத்தாடா. என்னது? டே, மாக்கமண்ட ரெண்டு டீ அட்டடப்ல குடிக்க கூடாதா? அதனால தான் தனித்தனியா குடிச்சேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வரியா? டேய், எது எந்த நேரத்துல கொடுத்தாலும் சாப்பிடுவியா நீ? இன்ஃபேக்ட் அதான் என்னோட பெரிய பிளஸ்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. டேய் பூஷா, இது பைக் ஓட்டர் க்ளவுஸ் தானே? ஆமா, வலிமை கிளிம்ஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஆளப்பாரு, இதுல தான்டா எல்லா பவரும் இருக்கு. சரி பூஷா, வா போலாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் பூஷா, இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கீங்க? இதெல்லாம் எங்க ஊர்ல லேலடாக் ரைடு போகையில போடுற ட்ரெஸ். இதா இங்க நாப்பில இருக்குது லேலடாக். இந்த ரைடுக்கே போடுறீங்கன்னா நான் மார்ஸ்ல இருந்து வந்திருக்கேன்டா. அது பூஷா, வா பூஷா போலாம். அப்புறம் இந்த ஷூ இருக்குல்ல, உங்க ஊர்ல தார் ரோடு போடுறப்ப போடுவாங்க கரெக்டா? ஆமா. மார்ச் இப்பதானே டெவலப் ஆயிட்டு இருக்கு, அங்க ஃபுல்லா ரோட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதான் இப்படியே வந்துட்டேன். போதுமா? இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. டேய் பூஷா, இப்போ நீ வரப்புறியே இல்லையா? டேய், வர மாட்டே, போட. இது வந்து டோனர், ஃப்ரெஷா இருக்கும் ஃபேஸ். அப்புறம் இது ஐலைனர், கண்ணுக்கு போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க? இதெல்லாம் போட்டா அழகா தெரியும். இதெல்லாம் போடாமே நான் அழகா தானே தெரியறேன்? ஏய், உன்கிட்ட 10 நாள் ஒரு ஜாதனோட தேடி எடுக்க சொன்னேன், எடுத்தியா? அப்படியே நான் தான் தேடணும். இங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சுல. உனக்கு எப்ப பாரு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சு கூட ஆள் இருக்கிற மாதிரி உனக்கு தோணிட்டே இருக்குமா?
போமா. டேய் பூஷா, இப்ப ஏன்டா இந்த போஸ்ல நிக்கிற? சோகமா இருக்கேன். சாத்விக் எப்படியும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கண்டுபிடிச்சு என்னை மறுபடியும் மார்ஸ்க்கு அனுப்பிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இன்னும் 5 நாள் தான் இருக்கா, அதான் ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்கு. நீங்களும் அவனை மாதிரியே நல்லவங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது என்னை கண்டிப்பாக ஸ்பேஸ் ஷட்டில் பிடிச்சி அனுப்பி விட்டுருவீங்கள்ல. ஏதாவது பேசுங்க. ரிலீஸ் டேய், 5 நாள்லாம் ரொம்ப அதிகம்டா. 2 டேஸ் டைம் கொடுவோம், ஸ்பேஸ் ஷட்டில் எங்கே இருக்குன்னு ஈஸியாக ட்ராக் பண்ணி சொல்லிடுறேன். நீ ஏன்டா ஷாக் ஆகுற? இல்லை, இப்போ நம்ம வேலை ஈஸி ஆயிரும்ல, அதான் ஆனந்த அதிர்ச்சி. சொன்ன மாதிரி 2 நாளுக்குள்ளே என் ஸ்பேஸ் ஷட்டில் எங்கே இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும்லடா. ஆ, நான் ட்ராக் பண்ணி சொல்லிடுறேன்டா. சூப்பர்ரா. நான் சாத்விக்கு பண்ண மாதிரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப்லாம் ஒன்றும் வேணாம்டா. ஏதாவது ஒரு ஆசை இருக்குள்ள உனக்கு, அதையாவது சொல்ல. ஆசைலாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு. ஏதாவது ஒரு விஷயம் சந்தோஷமாவது கொடுக்கும்ல, அதையாவது சொல்லு. சந்தோஷம்லாம் அப்படி பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் அப்பா என்னை திட்டாமல் இருந்தாலே அது எனக்கு பெரிய சந்தோஷம்தான். அது உன்னால் இல்லை, உங்கள் கொள்ளு தாத்தா சக்திமான் வந்தால் கூட முடியாது. கூப்டர் வாப்பா. பா, ரிசல்ட் வந்துருச்சாமேப்பா? வந்துச்சுப்பா. என்னாச்சு? கிளியர் ஆகலை. நான் உன்ட்டே இதை கேட்டுக்கவே கூடாதுப்பா. நீ இந்த ஓட்ட உடசல்ல வச்சு இதை பண்ணுவே, நீ வேணா அதை போய் பண்ணு சரியா? இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஓ நந்தினி, நந்தினி, அவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா? ஜாதகத்தை காணுக்கறோன்னு தெரியல, அவதான் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கா. ஆமா, நான் தான் பண்ணேன். எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்க கூடாது, கிழிச்சு போட்டிருக்கணும். உங்களால தான் எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான் இப்படி வாய் பேசிட்டு நிக்குது. காலேஜ் முடிச்ச 2 மாசத்திலே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? எல்லாம் உங்களால தான். இப்ப ஏன் கத்துற? நந்தினி கல்யாணம் பண்ணும் அவ்வளவுதானே? ஜாதகத்தை கொடு, நாளைக்கு ஜோசியரை போய் பாக்குறேன். ஏங்க, எந்த ஜோசியரை பார்க்க போறீங்க? நல்ல ஜோசியர் தான். இந்த மாதிரி பண்ணினா உனக்கு சூப்பர் பவர்ஸ் வருமா? இந்த மாதிரி நீ கேள்வி கேட்டா எனக்கு கோவம் தான் வரும். டா, அவங்க மோத்த படுறா. உங்க அக்கா முடிஞ்சு சும்மாவே பார்க்க முடியாது, இதுல சோகம் வேற. ஏதாவது பண்ணணும்டா. பூஷா, நீ கை தட்டுறியா? அப்பா சொல்ற மொழி நான் கடைசி வரையில அரியரே கிளியர் பண்ண முடியாது போல. என்னடா, நம்மளால இவங்க எமோஷனை தான் மாத்த முடியுது, கண்டென்ட் இல்ல. சோகமாவே ஆயிடுங்க. சரி, இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்படின்னா என்ன? அதை பத்தி கிளியரா தெரியாது. ஆனா காலையில 6 மணிக்கு டானு வந்து உட்காந்து எல்லா ராசிக்கும் ஒரே போல வேற வேற வார்த்தையில சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஜோசியம். அது சூடோ சயின்ஸ். சூடோ சயின்ஸ்னா என்னன்னு தெரியுமா? சூடோ அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுவும் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இல்ல, எத்தனை அரியரு? அமைதியா. ஒன்று, அப்பா ஜோசியரை பார்க்கக்கூடாது, இல்லைன்னா ஜோசியர் எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை சொல்லணும். டேய் சாத்விக், இந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு ஜோசியரை மீட் பண்ண போகிறதா சொன்னாங்கல்ல, அந்த ஜோசியரை அவங்களுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிட்டா? சூப்பர்.
ஏய் கண்ணாடி, என்ன இவ்ளோ பேர் வந்திருக்காங்க? இந்த ஊர்லயே இவர்தான் சக்தி வாய்ந்த ஜோசியரா? ஹலோ, என்ன சக்தி வாய்ந்த ஜோசியர்னு சாதாரணமா இல்ல சொல்றீங்க? இவர் எவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லானவர் தெரியுமா? இப்ப கூட லாஸ்ட் இயர் நான் இவரை பார்க்க வரும்போது பயங்கர கடன், இவரை வந்து பார்த்துட்டு போன பணக்காரன் ஆயிட்டேன். இப்ப நான் இங்க வந்ததே நாலு கார்ல தான். சார், நாலு கார்ல எப்படி நீங்க ஒருத்தர் மட்டும் வர முடியும்? என்னுடைய வீடு இங்க இருந்து 12 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் காரை மாத்திட்டே இருப்பேன். அப்படி இப்படி கணக்கு பண்ணும் போதே நாலு கார் வந்துருச்சுல்ல. என்ன தம்பி, இதுக்கே இப்படின்னா பேலன்ஸ் 4 கார்ஸ் என் வீட்டு வாசல்ல நிக்குது. நான் சொன்னா எங்க உங்களுக்கு புரிய போகுது? அவன் தான் கேப்பானோ. உண்மையிலே அவர்கிட்ட 8 கார்ஸ் இருக்குமாடா. டேய், அவன் புழுவுறான்டா. என்ன இதுக்கே இப்படி வாய புழுக்குறாங்க? அப்புறம் நம்ம அண்ணாச்சி 18 கடை ஓபன் பண்ணிருக்காரு, எல்லாம் இவர்ட்ட கேட்டுதான். அப்போ அந்த விளம்பரம் விளம்பரம் அது இவர்ட்ட கேக்கல, அது அவரா எடுத்துக்கிட்ட தனிப்பட்ட முடிவு. இவ்வளோ ஐயா, போன வாரம் நாசா அனுப்பின சேட்டலைட் போற வழியில ஏதோ கிரகம் உட்காந்துக்குச்சான். என்ன? அப்புறம் அந்த கிரகத்துக்கே ஆபத்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? கிரகத்தை தூக்கி ஆர்பிட்ல இருந்து வெளியே வச்சிட்டாரு. அன்னைக்கு வச்சதுதான், இன்னைக்கு வரைக்கும் வழி தெரியாம அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கு. இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள். டேய், அவன் சொல்ற மாதிரி உண்மையிலே அவரு பிளானட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாராடா? பண்ணுவாரு பண்ணுவாரு, வா காட்டுறேன். கூப்பிடவே. சார் சார் சார், இத்தனை பேர் உட்காந்துருக்கோம்ல, நீங்க பாட்டுக்கு வந்தோட போறீங்க? சார், உங்ககிட்ட தான் 4 கார் இருக்குல்ல, நீங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு போவீங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், பார்த்துக்கிறோமே. கரெக்ட் தான், போங்க. போய் சாமியை மட்டும் பாருங்க. பார்க்குறோம் பார்க்குறோம். சொல்லுங்க, யாருக்கு பார்க்கணும்? இவனுக்கு. இவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், ஆனா இவனை சுத்தி எல்லாருமே துரோகியா இருக்காங்க. சரியா? ஆமா சுவாமி, குறிப்பா கிளாஸ் லீடர். இதெல்லாம் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு? டேய், இவன் காமனா எல்லார்கிட்டையும் சொல்ற டயலாக்டா. எவன்ட்டையாவது போய் நீ நல்லவன் சொன்னா அவன் இல்லைன்னு சொல்லுவானா? உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன், பிற்காலத்தில் அப்துல் கலாம் ஆகக்கூடிய அத்தனை அம்சமும் இதோ இந்த பையன்கிட்ட இருக்கு. கேட்டியா? இதை நான் வெளியே வேற சொல்லக்கூடாதான். இதை எப்படா நான் வெளியே சொல்லுவேன்? எனக்கு இவர் மேல லைட்டா டவுட் வருதுடா. டவுட்டா இருக்குல்ல, டெஸ்ட் பண்றியா? டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. அவன் எனக்கு நல்லா தெரியும், கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப சண்டை, அவனை போ சொல்லு, போ சொல்லு, போ சொல்லு, வெளியே போ சொல்லு, போ சொல்லு. பொய் சொல்றான் புழுவி. ஒழுங்கா சொல்லு பேச்சு கேட்காம இப்ப உட்காந்துக்கிட்டு. சாமி, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் உலகத்துக்கே தெரியுமே, ஜோதிடர் சிகாமணி ஸ்ரீ ஸ்ரீ சங்கு ஊதி சாமியார். என் பேர் கோபாலகிருஷ்ணன். 3 வருஷத்துக்கு முன்னாடி புலன்ல இருந்து ரிலீஸ் ஆனே. என் மூஞ்சி வேற அம்சமா இருக்குண்டு, எல்லா சந்தேகசி என்னைய கூப்பிடுறானுங்க பசங்க. அதானே போலீஸ் வட்டாரத்திலேயே இல்லாம இந்த கடையை போட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் எல்லாருமே என்னுடைய கைக்குள்ளடா. உண்மையை சொல்லு. கை காசுக்கே வழி இல்லாம இந்த கடைய போட்டிருக்கேன். வெளியே போய் சொல்லி என் கதையை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. டேய், இங்கே என்னடா நடக்குது? நான் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே என்னடா நடக்குது சொல்லுங்கடா. அங்கே பாரு. கிச்சி கிச்சா, யார்ரா நீ?
நான் மார்ஸ்ல இருந்து மனுஷங்களை பார்க்க எர்த்துக்கு வந்திருக்க ஏலியன் ப்ரூஷாடா. மாப்ள நானாச்சும் பரவாயில்ல, மார்ஸ கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன். இவன் மார்ஸ்ல இருந்தே வந்திருக்கானே, எந்த கடையில ஜோசிய பாக்குறான். உண்மையிலே நான் மார்ஸ்ல இருந்து தான்டா வந்திருக்கேன். கிரகத்தை கண்ட்ரோல் பண்றான் கிரகத்தை. இந்த ஃப்ராட் ஒரு ஆள்னு நம்பி இவன் ஏதாவது சொல்லிடுவானுன்னு பயந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பா, கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா இங்க வருவாரு, அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுப்பாரு, இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ணிட கூடாதுன்னு சொல்லி அனுப்புற. அதெல்லாம் முடியாது, அப்படி என் தொழிலுக்கு நான் துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணுவேன், ஆனா உங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன். போய் போட்டு கொடுத்துருவீங்களா? நீயா பண்றியா இல்ல நாங்க பண்ண வைக்கவா? என்ன வேணா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டையால மண்டையில அடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சுந்தர் சி சார் படத்துல பார்த்தேன். இப்ப நான் மயக்கம் போட்டு விழுணுமா? எங்க ஒரு வாட்டி அடிங்க. ஐயோ, கட்டையில அடிச்சு மயங்கணும்னு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்களே. பாஸ் ரெண்டு அத பிளான் பண்ணாமதான் நீங்க ரெண்டு பேரும் அவனை மயங்க வைக்க சொன்னீங்களா? பிளான் பண்ணாம இல்ல புஷா, நான் நல்லா பிளான் பண்ணிட்டு தான் பண்ணேன் ஜோசியரே. காது மட்டும் The wheels on the bus go round, 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 round. The wheels on the bus go round, round, round. Josier. All. Please. வணக்கங்க. ஜோசியர பார்க்கணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இல்ல, ஜோசியர தான் பார்த்து பேசணும். நான் தான். நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பீங்க, ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொல்ல போனா நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க, கரெக்டா? அப்படி யாரும் பண்ணது இல்லீங்களே. யாருமே துரோகம் பண்ணது இல்லையா? நீங்க ரொம்ப நல்லவர்ன்றது கரெக்டா? அது கொஞ்சம் ஓகே தாங்க. அப்புறம் என்ன, ஒன்னு மேட்ச் ஆகலனாலும் ஒன்னு மேட்ச் ஆகுது இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க மிகப்பெரிய மன வருத்தத்துல இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, காலம் கை கூடி கரை சேர்க்கும். அப்படிலாம் கவலைப்படலங்க. ஒரு கவலை கூட இல்லையா? இல்லங்க. 3 நாள் முன்னாடி நம்ம 2 வேம்புலியம்மன் கோயில் தெருல புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஓ, சாமி நம்ம ஏரியால தான் குடி இருக்கீங்களா? உங்க வீட்டுல நேற்றுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு மத்தியானம் நல்லா இருக்குன்னு 3 தடவை மடக் மடக்குன்னு வாங்கி தின்ன, கரெக்டா? ஓ, பக்கத்து வீட்டுல தான் இருக்கீங்களா? இத கேளு, உனக்கு ஒட்டு மொத்தமா இருக்க கடன் தொகை 6 லட்சம் ரூபான்னு வீட்டுல சொல்லி வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு மதிப்புக்கு உன்னோட கடன் 13 லட்சம் ரூபா வட்டியோட. சாமி இப்ப நம்பிக்கை வருதா? ஆமா சாமி. நீ ஹோட்டல் பிசினஸ் பண்ணி தோத்ததா தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்லாம நீ நிறைய மணி லாண்டரிங் பண்ணி அதுலயும் காசை விட்டுருக்க. இப்ப சொல்லு, எதுக்கு வந்திருக்க? என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும். கட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு நீங்க பேசவே கூடாது. ஏன் சாமி? இன்னும் குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது அந்த பொண்ணை சுதந்திரமா விடுங்க. மீறி நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குடும்பமே சிக்கி சின்னாபின்னவாகி சீரழிஞ்சு சொல்வதெல்லாம் உண்மைக்கு போற மாதிரி ஆயிடும், பாத்துக்கங்க. சாமி, நீங்க ஜாதகத்தை பார்க்கவே இல்ல, எப்படி சாமி சொல்றீங்க? நான் அதை பார்த்திருந்தா கூட இதை கண்டிப்பா சொல்லியிருக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவசரத்துல நீ எடுத்துட்டு வந்தது உன் பொண்ணு ஜாதகமே இல்லை. ஆமா சாமி, என் ஒய்ஃபோட ஜாதகம், சாரி. சரிங்க சாமி, இப்ப நீங்க சொன்னதை அப்படியே வீட்டுல சொல்லிடுறேன். வேற ஏதாவது? வேற, உங்க வீட்டுல கொஞ்சம் காரம் அதிகமா போட்டு சமைக்க சொல்லுங்க. 4 பேர்னா 4 பேருக்கே சமைக்க வேணாம்,
ஒரு ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து சமைங்க, யாருக்காவது யூஸ் ஆகும்ல. வாரத்துல நாலு நாள் மறக்காம நான்வெஜ் பண்ணுங்க, ஒரு நாள் பிரியாணி பண்ண சொல்லுங்க, யாருக்காவது பிடிக்கும்ல இதையும் சேர்த்து வீட்டுல சொல்லிருங்க. சரி, நான் கிளம்புறேன் சாமி. சரவணன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட பெரிய பையனை பத்தி அதெல்லாம் வேணாம் சாமி, என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன். அவன் நேர விரயம் செய்கிறான்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் 1000 அர்த்தம் இருக்குது. தெரியும் சாமி. இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் ஆறுதலாகவும் இருந்தீங்கன்னா அவனால் வேகமாக ஓட முடியும். தெரியும் சாமி. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் திட்டுறதும் அவமானப்படுத்துறதும் அவனுக்கு ஒரு வேகத்தடையாக அமைஞ்சிடக்கூடாது. அது மட்டும் சாமி எனக்கு நல்லா தெரியும் சாமி, நீங்கள் சொல்கிறது ஜோசியம், ஆனால் அவன் ஜெயிக்க போகிறாங்கிறது சயின்ஸ். அவன் 4 வயசாக இருக்கும்போது நான் கவனிச்சிட்டேன், அவன் யோசனையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் சாமி. அதனால தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு நான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். நான் அவனை திட்டுவனை ஒழிய இது வரைக்கும் அவன் கேட்டு நான் எதுவும் செய்யாமல் இருந்ததில்லை. இவ்வளோ கடன் சுமையிலையும் அவன் அக்கௌண்ட்லேருந்து நான் 1 பைசா கூட எடுத்ததில்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெருசாக பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அன்றைக்கி நிறைய பணம் தேவைப்படும். அதனால தான் இப்போ வரைக்கும் என் வருமானத்துலேருந்து ஒரு தொகையை அவன் அக்கௌண்டில் போட்டு தான் சாமிருக்கேன். அவனை திட்டிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் அவனை வேகப்படுத்துறதுக்கு தவிர புண்படுத்துறதுக்காக இல்லை சாமி. இந்த ஜாதகத்தில் இருக்கிறத விட, நீங்கள் சொல்கிறத விட, ஏன் நான் நினைக்கிறத விட அவன் பெரிய ஆள் வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சாமி. வரேன் சாமி. நம்ம தான் அப்பாக்களை சரியாவே புரிஞ்சுக்கிறது இல்லை. குட்டி, குட்டி, சாப்பிட்டியா? நீ என்னடா சும்மா உட்காந்துருக்க? எப்பயும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன். சும்மா தான்ப்பா. பக்கத்து கடையில் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா, குப்பையில் போட போனாங்க. நான் தான் குடுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் தான் பெரிய குப்பை தொட்டி இருக்கே, குப்பையோட குப்பையை சேர்த்து இதை நோண்டு. இப்படி கரெக்டு தான் பூஷா, நீ சொன்ன மாதிரி நம்ம தான் அப்பாக்களை சரியாக புரிஞ்சுக்கல போல. நான் எங்கே சொன்னேன், சமுத்திரக்கனி தான் சொன்னார். இது சமுத்திரக்கனியா? ம், கே டிவியில் பார்த்தேனே. கே டிவி பார்த்தேன், அடிங்க. ஆனால் தேங்க்ஸ் பூஷா, நீ இல்லைனா இதை நான் ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டேன்டா. ஆனால் உன் தேங்க்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? என்னை எப்போ மார்ச்சுக்கு அனுப்புவ, அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு. டேய், அதெல்லாம் சப்ப மேட்டர்டா, நான் நாளைக்கு காலையில் உட்காந்துன்னா மதியானத்துக்குள்ளே முடிச்சிருவேன். நாளைக்கே உன்னை மார்ச்சுக்கு அனுப்புகிறேன். நாளைக்கு அனுப்புறியா? ஆமாம். நீ ஏன்டா ஷாக் ஆகுற? அது ஆனந்த அதிர்ச்சி அதான். இன்னும் எப்போ போகிறேன் இதே சொல்கிறான். ஓ, நாளைக்கு மத்தியானம் நான் மார்ஸுக்கு போறேன். எஸ்.